உங்கள் குழந்தைக்கு முன்கோபம் அதிகமாக வருகிறது என்றால் அந்த குழந்தையை நீங்கள் நன்றாக பாராட்டவில்லை என்று அர்த்தம். எனவே அந்த குழந்தையை நன்றாக பாராட்டுங்கள், அதன் முன்கோபம் குறைந்துவிடும். உங்கள் குழந்தை அதிக பய உணர்வு உள்ள குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையின் தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனவே குழந்தையின் தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக் கொடுக்காமல் அவர்களையும் முன்வந்து செய்ய பழக்குங்கள். உங்கள் குழந்தை அதிக பொறாமை குணம் கொண்டதாக இருக்கிறதா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தையை ஏனைய பிள்ளைகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பேசுவதுதான். எனவே ஏனைய பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தை அளவுக்கு அதிகமாக பொய் சொல்கிறதா? அதற்கு காரணம், கடந்த முறை குழந்தை செய்த சிறிய தவறுக்கும் அளவுக்கு அதிகமாக திட்டியிருப்பீர்கள். எனவே அவ்வாறு திட்டுவதை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தை வேண்டுமென்றே உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அந்த குழந்தைக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் ஸ்பரிசத்தையும் நீங்கள் கொடுக்கவில்லை. எனவே அந்த குழந்தைக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் ஸ்பரிசத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். எவ்வளவு பொருட்களை நீங்கள் உங்களது குழந்தைக்கு வாங்கி கொடுத்தாலும் அது தனக்கு சொந்தமில்லாத பொருளிலே அதிக ஆர்வத்தை காட்டுகிறதா? உங்களுக்கு பிடித்த பொருளை அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுப்பதை தவிர்த்துவிட்டு குழந்தைக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தையால் சுயமாக முடிவு எடுக்க முடியவில்லை என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், மற்றவர்களுக்கு முன்னிலையிலே உங்களுக்கு பிடித்தால் போல் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அவ்வாறு மற்றவர்களுக்கு முன்னிலையிலே உங்களது குழந்தைகளை மாற்றுவதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தையால் மற்றவர்களின் உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லையா? அதற்கு காரணமும் நீங்கள் தான். ஏனென்றால் நீங்கள் முதலில் உங்களது குழந்தைகளின் உணர்வுகளை மதிக்க பழக வேண்டும். அதே போல எதையும் உத்தரவிடாமல் அன்பான முறையிலே அந்த குழந்தைகளுக்கு சில விடயங்களை சொல்ல பழகுதல் வேண்டும். அப்படி செய்தாலே உங்களது குழந்தைகளும் மற்றவர்களின் உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்வார்கள். உங்கள் குழந்தை மரியாதை இல்லாமல் பேச பழகிறதா? அதற்கு காரணமும் நீங்கள் தான். ஏனென்றால் நீங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் உங்களுக்குள் மரியாதையான முறையிலே பேசிக்கொள்ள வேண்டும். அதே போல குழந்தைகளோடு பேசுகின்ற பொழுதும் மரியாதையான முறையிலே அந்த குழந்தையை நடத்தி கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தை அதிகமாக வாயில் விரலை வைத்து சப்புகிறதா? அதற்கு காரணமும் நீங்கள் தான். அந்த நேரத்திலே நீங்கள் குழந்தையோடு அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு வரையக்கூடிய அல்லது எழுதக்கூடிய அதிகமான பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் அந்த செயற்பாட்டை குழந்தைகளின் மத்தியில் இருந்து குறைத்து கொள்ள முடியும். உங்கள் குழந்தை உங்களது மற்ற குழந்தைக்கும் ஏனைய குழந்தைகளுக்கும் அடிக்கடி அடிக்கின்ற செயற்பாட்டை உடைய குழந்தையாக இருக்கிறதா? அதற்கு காரணம் நீங்கள் தான். ஏனென்றால் உங்களுக்கு 2-3 குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளை சரிசமமாக பார்த்து கொள்ள வேண்டும். சரிசமமான முறையிலே அன்பினை பரிமாறிக்கொள்ள வேண்டும். சரிசமமான முறைகளிலே பொருள்களை பிரித்து கொடுக்க வேண்டும். இப்படி நீங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாகுபாடு பார்ப்பதன் காரணமாகத்தான் குழந்தைகள் மற்ற குழந்தைகளின் மீது பொறாமைப்பட்டு அடிபிடி சண்டையில் ஈடுபடுகின்றனர். உங்கள் குழந்தை கோபத்தினால் தலையை சுவரில் அடிக்கிறதா? அதற்கு காரணமும் நீங்கள்தான். பெற்றோர்களில் இருவரில் ஒருவருக்கு அதிகமான கோபம் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த செயற்பாட்டில் குழந்தைகளும் ஈடுபடுகின்றனர். நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு முன்னிலையிலே உங்களது கோபங்களை வழிகாட்டுகின்ற பொழுது கோபம் ஏற்பட்டால் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நடைமுறையை உங்களிடமிருந்து குழந்தை கற்றுக்கொள்கிறது. இதன் காரணமாகவும் குழந்தைகள் தங்களது நடத்தையை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றனர்.
உங்கள் குழந்தை தூங்குகின்ற பொழுது படுக்கையை நினைக்கிறதா? அந்த குழந்தையை அதிக கண்டிப்பில்லாமல் வளருங்கள். தூங்க செல்லும் முன் சிறுநீர் கழித்துவிட்டு தூங்க அனுமதியுங்கள். இப்படி செய்வதன் மூலமாக அந்த செயற்பாட்டை குழந்தைகளின் மத்தியிலே இருந்து குறைக்க முடியும். உங்கள் குழந்தை மற்றவர்களுடைய பொருளை திருடுகிறதா? அதற்கு காரணம் அந்த குழந்தையின் தேவைகள் நிறைவேற்றப்படாமையே. எனவே அந்த குழந்தையின் தேவைகளை கேட்டு அதுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுங்கள். அந்த செயல் பிழை என அந்த குழந்தைக்கு கற்றுக்கொடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. கவுன்சிலிங் இன் தமிழ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனுக்கு எழுதுங்க. நன்றி, வணக்கம்.